Hello friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குளியல் பொடி தான் செய்ய போறோம். பிறந்த குழந்தைகளுக்கு பச்சை பயிறு போட்டு நம்ம தேய்ச்சி குளிப்பாட்டுவோம். அந்த குளியல் பொடி தான் நீ செய்ய போறோம். இது போட்டு குளிப்பாட்டிட்டு தான் அதுக்கப்புறம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டுவோம். அதான் மஞ்சள் பொடி இருக்குல்ல அதை போட்டு குளிப்பாட்டுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பச்சை பயிறு தான் போட்டு குளிப்பாட்டுவாங்க. அந்த பச்சை பயிறு குளியல் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். அமேசான்லேருந்து அகோரா பிராண்டு ஏர் பியூரிஃபையர் வாங்கியிருக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நான் எதுக்காக வாங்கினேன்னா, குழந்தை பிறந்திருக்குதில்ல, குழந்தை ரூமில் வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். இங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது, நிறைய டஸ்ட்டாக வரும் எங்கள் வீட்டுக்குள்ளார. அதுக்காக இந்த ஏர் பியூரிஃபையர் வாங்கினேன். இங்கே ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, கூடவே ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதில் HEPA 14 ஃபில்டர் இருக்குது. ஸ்மால் பார்ட்டிக்கிள் 0.1 மைக்ரான்ஸ் அளவுள்ள டஸ்ட்டு கூட இது கேப்சர் பண்ணிக்கும். இதில் ரியல் டைம் ஏர் குவாலிட்டி மானிட்டர் இருக்குது. ரூமில் ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும் நமக்கு. சிஏடியா 320 மீட்டர் கியூப் பெர் அவர். இது இந்த பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் 7 ஸ்டேஜ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது இது ப்ரீ ஃபில்டர், அடுத்து இருக்கிறது கோல்டு கேட்லிஸ்ட் ஃபில்டர், இது ஆன்டி பேக்டீரியா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும். அடுத்து இருக்கிறது இது கிரீன் ட்ரோ HEPA ஃபில்டர் H14. இப்போ கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதே ஆர்டரில் செட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா யூவி ஸ்டெர்லைசேஷனும் அயனைசேஷனும் இருக்குது. 99.99% எல்லா விதமான ஏர் பொல்யூஷனும் ரிமூவ் பண்ணும். 0.1 மைக்ரான்லேருந்து 10 மைக்ரான் வரைக்கும் இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் ட்ராப் பண்ணும். யூவி ஸ்டெர்லைசர் நமக்கு ஏரை பியூரிஃபை பண்ணும். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். கிரீன் கலர் இருந்துச்சுன்னா ஏர் வந்து பியூரிஃபையாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா யூவி ஸ்டெர்லைசர் இருக்குது, ஆட்டோ மோடு, ஸ்பீடு, ஸ்லீப்பு, அப்புறம் டைமர் இருக்குது, அயனைசர் இருக்குது. இது சைல்டு லாக்கு. இது யூவி ஸ்டெர்லைசர் ஏரை வந்து சானிடைஸ் பண்ணும். ஆட்டோ மோடு, ஆட்டோ மோட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர் குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணி ஏரை க்ளீன் பண்ணிவிடும். மேனுவல் மோடு, மேனுவல் மோடில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பீடு இருக்குது, லோ, மீடியம், ஹை. நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோடு. ஸ்லீப் மோடில் பேனல் லைட் ஆஃப் ஆகிடும், நாய்ஸ் வந்து கம்மியாக வரும். அடுத்தது டைமர். டைமர் பார்த்திங்கன்னா 1லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஊதுபத்தி ஏற்றி பார்க்கலாம், ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். பார்த்திங்களா கலர் மாறுது, பார்த்திங்கள அந்த ஊதுபத்தி புகை வரும்போது கலர் மாறுது. ரிமோட் இருக்குது, ரிமோட்டில் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. பாருங்கள் எப்படி மாறியிருக்கு பார்த்திங்கள, ரெட் கலரில் இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு அன்பிளக் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம்லாம் டஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி டஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே க்ளீன் பண்ணணுன்னா இதை திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் துடைக்கணும். தண்ணியெல்லாம் வச்சு எதுவும் நம்ம துடைக்கக்கூடாது. இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வச்சோம்ல, அதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு எடுத்துடணும். ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும். இதே மாதிரி ஃபேனையும் உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். இப்போ இந்த பார்ட்டிகல் சென்சாரையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தால் போதும். இதை வந்து எவ்ரி 2 மந்த்ஸ் இதை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். இதை இதுதான் ப்ரீ ஃபில்டர். இதுக்கு மட்டும் நம்ம தண்ணி யூஸ் பண்ணி கழுவிக்கலாம். மற்றது எல்லாத்துக்குமே வந்து இந்த இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரெஷ்ஷை வச்சு தான் தட்டணும். இந்த அகாரோ பியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ பச்சை பயிர் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சக்கரு சேர்க்கக்கூடாது, மஞ்சக்கரு வராமல் வெள்ளைக்கரு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். அந்த வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்படி லைட்டாக இது பண்ணிங்கன்னா அந்த வெள்ளைக்கரு மட்டும் வந்து விழும். கால் கிலோவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா முட்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பச்சை பயிர்லேயும் இந்த முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். இப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா ஒரு சாயந்தரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க.
மறுநாள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்பயும் அந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அப்படியே உடச்சி உடச்சி விடுங்க, உடச்சி விட்டுட்டே இருங்க, கட்டி சேராது, அவ்வளோதான். இப்போ இது வந்து அப்படியே ஒரு வாரம் நிழலே காயட்டும். One week later. இப்போ பச்சை பயிறு காய வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். நல்லா டெய்லியுமே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருக்கும், நல்லா ஒன்று ரெண்டு ஒட்டிகிட்டு இருக்கிறத நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே 50 கிராம் பூலாங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. 50 கிராம் கஸ்தூரி மஞ்சள். இது கூடவே ரோஸ் இதழ் வாங்கி வச்சுருக்கிறேன். இது கூடவே 1/2 கிலோ கடலைப்பருப்பு, இதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இதை பூலாங்கிழங்கையும் கஸ்தூரி மஞ்சளையும் இடிகளை லைட்டாக தட்டிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்படியே போட்டோன்னா மிக்சி உடஞ்சிடும், மிக்சி பிளேடு உடஞ்சிடும். அதனால் வந்து இடிகளில் போட்டு தட்டிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுக்கலாம். ரோஸ் இதழ் எதுக்காக சேர்க்குறோம்னா, நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து பால் குடித்து இந்த பால்லாம் தயிர்லாம் கக்குவாங்க பார்த்திங்களா, அப்போல்லாம் ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் ரோஸ் இதழ் சேர்க்கும் போது. அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை தட்டிக்கலாம், ஒன்று ரெண்டாக உடச்சிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து போட்டு குளிப்பாட்டலாம். ஒட்டு முடி இருந்தால், ஆமாம், இந்த நம்ம ஒட்டு முடி கிடையாது, அது பேர் குழந்தை பிறந்த உடனே முடி வந்து நிறைய இருக்கும் பார்த்திங்களா, உடம்புலலாம் முடி இருக்கும்ல, அது இந்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டினா தான் உதிரும். அதனால் வந்து ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வரைக்குமே வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லை. அதனால் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டலாமா வேண்டாமான்னு கேட்காதீங்க. பசங்களுக்கும் சரி பெண் குழந்தைங்களுக்கும் சரி இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து குளிப்பாட்டலாம். இந்த கஸ்தூரி மஞ்சள் நல்லா வாசனையாக இருக்கும், குழந்தைக்கு போட்டு குளிப்பாட்டும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இந்த முதுகில் இந்த பக்கம் அப்புறம் வந்து நெத்திலெலாம் இந்த இடத்துலலாம் வந்து அப்படியே பிறந்த முடி இருக்கும், இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டும் போது அந்த முடியெல்லாம் உதிரும். கீழே வச்சு இடிங்க, ஈஸியாக இருக்கும். இந்த இது பேர் கழுவம், இது பேர். இது நான் எங்கே வாங்குறேன்னா, நம்ம ஜாக்கிஜன் சுபைதா இருக்காங்கள்ல அவங்களோட ஷாப்பில் தான் வாங்கினேன். அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாம் மருந்தெல்லாம் இடிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கனா அம்மிக்கல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இதுனா சின்னது தான், நமக்கு வந்து சமையல் மேடையிலே வச்சுக்கலாம், ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், இடம் அடைக்காது. 2 நாளாக பார்த்திங்கன்னா பேரன் ஒரே அழுக அழுக அழுக, அவ்வளோ அழுக. வேக்சின் போட்டு வந்தது, என்னை தூங்க விடலை, வைக்க விடலை, பாவமாகிடுச்சு. பிருந்தாவுமே ஒரு ஸ்டேஜில், ஏமா எனக்கு மயக்கமாக வருதுமா, என்னால் முடியலை அப்படின்ட்டு. அவனும் தூங்கலை, எங்களையும் தூங்க விடலை, பாவமாயிடுச்சு. எதுக்கு தான் அழுகுறானே தெரியல, வீணு அழுதுகிட்டே தான் இருந்தேன். 2 காலையும் போட்டு வந்துருக்குது 45 நாள் ஆச்சா, 2 காலையும் போட்டிருக்குது, ஒரே அழுக, பாவமாக இருந்துச்சு. கையில் வச்சிருந்தா மட்டும்தான் கம்மன் இருக்கிறான், தொட்டியில் போட்டால் அழுகிறான், பெட்டில் சுருட்டி போட்டு வச்சாலும் அழுகிறான், எதுக்கு அழுகிறானே தெரியலை. இன்றைக்கி தான் கொஞ்சம் தூங்குறோம். ஆமாம், இன்றைக்கி நல்லா குளிப்பாட்டி விட்டு, உடம்புக்கு தான் குளிப்பாட்டி விட்டு தூங்க வச்சுருக்குது. இன்றைக்கி 3வது நாள் ஆயிடுச்சு. டாக்டரே குளிப்பாட்டில் தான் சொன்னாங்க, நாம தான் குளிப்பாட்டில். ஆமாம், இந்த அளவுக்கு இடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இப்போ இது கூடவே பூலாங்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இடிச்சுக்கோங்க. இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுறேன். நல்ல வெயிட்டாக இருக்கும் இது. சரி, இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி வந்து ட்ரையாக இருக்கணும், தண்ணியெலாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பும் பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம், ஒன்றாவே போட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் பன்னீர் ரோஸ் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, சளிச்சிக்கலாம். இதை வாசனையே ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும், சளிச்சுக்கணும். அப்படியே நெரு நெருன்னு போடக்கூடாது, குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு எரியும். ஒரு மாதிரி நெரு நெருன்னு இருந்துச்சுன்னா கஷ்டம். நீங்கள் வந்து 1 வயசுக்கு மேலே வந்து உள்ள பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் இது பண்ணலாம். இது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக கூட இருக்கும். இது வந்து சளிச்சிக்கலாம், நல்லா நைஸாக மாவு சளிப்போம்ல,
அந்த இதில் வச்சு சளைச்சிடுங்க. நல்லா இந்த மாதிரி நைஸாக வரணும். இந்த பூலாங்கலுக்கு கஸ்தூரி மஞ்சள் வாசனை ஜம்முன்னு இருக்குது. முட்டை சேர்த்துருக்குறோம், கெட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம ஒரு வாரம் நெனலே நல்லா காய வைக்கிறோம், அதனால் வந்து கெட்டெல்லாம் போகாது. உங்களுக்கு முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வேண்டாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு வரும். எப்படின்னா 4 கிலோ கடலைப்பருப்பு, 4 கிலோ பச்சைப்பயிர் சேர்த்துருக்குறோம்ல, 1/2 கிலோ ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒரு 2 மாதத்துக்கு வரும். நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளோ எடுத்தாவே அதிகம், அவ்வளோதான் போட்டு குளிப்பாட்டோம். இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு, பிள்ளை பெற்றவங்களுக்கும் வந்து நம்ம போட்டு குளிக்க சொல்லலாம். ஏன்னா நல்ல வாசனையாக தான் இருக்கும், அந்த கவுச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்குது, தட்டில் மாற்றிக்கிறேன். திருப்பி ஒருத்தர் அரைக்கலாம். எல்லாத்தையும் சளிச்சிட்டு காட்டுறேன். A few minutes later. இப்போ நமக்கு குளியல் பொடி ரெடி. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுடுங்க. நமக்கு தேவைப்படுற போது கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதையும் இதே கையில் எடுத்துக்கிறேன். இப்போ சூடாக இருக்குது, அதனால் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். இதில் வந்து எப்பயும் மாதிரி தண்ணி ஊற்றி கூட கலந்து குளிப்பாட்டலாம். இல்லைனா வந்து கொஞ்சமாக பசும்பால், காய்ச்சின பசும்பால் ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி இது பண்ணிவிட்டு அப்படி கூட நம்ம வந்து குளிப்பாட்டலாம். இல்லைனா 1 ஸ்பூன் தயிர், தயிரெலாம் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது, பாலும் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது. பாலெலாம் லைட்டாக வெது வெதுன்னு போட்டுக்கோங்க. தயிரும் வந்து வெளியே இருக்கிற தயிராக தான் இருக்கணும். நல்லா அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கையில் வச்சு கலக்கும் போதே கொஞ்சம் சூடு வந்துடும், அதை வந்து தேய்ச்சி குளிப்பாட்டலாம். இந்த மாதிரி குளிப்பாட்டுங்க, நல்லாயிருக்கும், குழந்தையும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருக்குறோம். அதில் வந்து காய்ச்சின பசும்பால் லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிறது இது பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதை அப்படியே நல்லா உடம்புல நல்லா தேய்ச்சி, நல்லா தேய்க்கிறது வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, நல்லாயிருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஸ்கின்னு நல்லா க்ளோவாகும். இந்த குளியல் பொடி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.